ಅವ್ರು ಕೂಡ ಫೋಟೋಸು ಮಾಸ್ತರೆ. ಇದು ವಂದು ನಮ್ಮ ಇದು ಕೆನ್ನೋಡ ಪಣ್ಣವಲ್ಲ ವಾಡರಸ ವಾಡರಸ ಪಣ್ಣ. அது நம்ம மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல எடுத்தோம். அது அப்புறம் ரெண்டு ஆடியோ லான்ச் வரவே இல்லை. இந்த வரைக்கும் தான் போயிருந்துச்சு. அதனால கம்மியா இருக்குடா. தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ். ஒரு டான்ஸை வந்துட்டு நான் எப்பவுமே ஒரு ஷோஸ் பண்ணுறப்போ வந்துட்டு நான் ஆக்சுவலாக என்டர்டைன்மெண்ட் பண்ண தான் ஆசைப்படுவேன். டான்ஸ் எல்லாருமே பண்ணுறாங்க, எல்லாமே இருக்கும். பட் டான்ஸும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டும் இருந்தால் தான் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு அவங்க ரசிப்பாங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வருவாங்க. ஒரு ஷோ பார்க்குறாங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவங்கள ரிலாக்ஸ் பண்ணோன்னா அதில் கொஞ்சம் ஃபன் இருக்குன்னு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போனோம்னு நான் ஆசைப்படுவேன். அதே மாதிரி தான் வந்துட்டு இவங்க என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணாங்க அந்த ஷோவில். நான் எப்படி ஒரு மிக்ஸிங் பண்ணி ஒன்று பண்ணணும்னோ அதே மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு ஷோவில் பண்ணி பயங்கரமாக கலக்கிட்டாங்க. அண்ட்லேருந்து நான் பயங்கர இவங்களோட ஃபேன் ஆகிட்டேன். நான் அந்த ஷோலையும் நான் சொல்லியிருக்கேன். நான் அந்த இது அந்த டைம்லேயே சொன்னேன், நான் நீங்கள் பயங்கரமாக பண்ணுறீங்கன்னா எனக்கு உங்கள் டீம் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கூட ஒர்க் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்துட்டு நான் ஏதாவது சப்போஸ் நான் ஊரில் இருந்தாலும் ஆக்சுவலாக அந்த மிக்சிங் வந்துட்டு நான் மோஸ்ட்லி ஒரு ரெண்டு பேர்கிட்ட தான் கொடுப்பேனே. இப்போ என்ன மாதிரி பண்ணக்கூடிய வந்துட்டு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு பெங்களூர் இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு யார் பார்த்தா இ கிரேட். இவங்க தான் வந்துட்டு அந்த 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 கிராஃப் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அந்த கிராஃபை நீங்கள் வந்துட்டு சூப்பராக ஃபாலோ பண்ணி செம்மையாக வந்துருக்கீங்க. இன்னொரு மாதிரி அந்த டான்ஸ் ஸ்டுடியோன்றது இ கிரேட் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஏ பி சி டி. ஆமாம், ஈன்றது வந்துட்டு எதுக்காக சொல்லுங்கள்? அது இன்ஜினியரிங் படிக்கிறப்ப லாஸ்ட் கிரேடே எடுத்துகிட்டு இருப்போம். நான்லாம் லாஸ்ட் பெஞ்ச் தான், அதான் இ கிரேடு கூட இல்லை. நான் ஆக்சுவலாக நீங்கள் இ கிரேடு வச்சுருங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஏ கிரேடு கிளாஸாக தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட ஸ்டைலும் சரி, உங்களோட டான்ஸோட வேவ் ஆஃப் லென்த்து சொல்லுவாங்களே, அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நிறைய சொல்லுவேன், யூடியூப்பில் நிறைய வீடியோ பண்ணி போடுங்க, இனிமேல் வந்து இனிமேல் நிறைய போடுங்க. இ கிரேடுந்து இன்னும் ஜெட்டு வரைக்கும் நிறைய அங்கங்கங்கே ஓப்பன் பண்ணோம், நிறைய ஸ்கூல் ஓப்பன் பண்ணோம். பெரியாலாம் வரணும், மனசார வாழ்க்கிறேன். காசுடா மொல்லத்தை மறைஞ்சிடுச்சு போட்டுட்ட ஆட்டத்தை வராண்டா தள்ளிக்கோ, வேறாண்ட வச்சுக்கோ கபில, வாராண்டா தள்ளிக்கோ, ஏ வேறாண்ட வச்சுக்கோ. மொத்த கால் தாத்த பம்பரம், அம்மா சுத்துனா நரம்பு அறந்துரும், சின்ன போல் இல்லை எந்திரம் உன் வெற்றியோ வீர தந்திரம். alla paate aaya saate aatan da 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 urase the kayo ko the patani kodida
மறைஞ்சிடுச்சு போட்டுட்ட ஆட்டத்தாண்டா தள்ளிக்கோ வாராண்ட வச்சுக்கோ கபில வாராண்டா தள்ளிக்கோ காத்தாடி கீழே சுங்குடா மச்சா கையதா வச்சா சங்குடா பட்டாச ஓடி இங்கடா அட சண்டனா மாமா கிங்கிடா கிங்கிடா பல பாட்டே பழைய சாத்தே காசுடா மொல்லத்த மாமே பார்வதி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டே இருக்குது டி கிரேட் டான்ஸ் ஸ்டுடியோ. செம்மையாக இருக்குது கிளாஸு, நிறைய பேர் வந்து கற்றுக்குங்க, டான்ஸை ரொம்ப நேசிக்கிறவங்க வந்து இங்கே கற்றுக்கலாம், செம்மையாக ட்ரெயின் பண்ணுவாங்க அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா வந்துட்டு ஏன்னா இவங்க கூட வந்து பார்த்துருக்கேன் இவங்களோட ஹார்ட் ஒர்க்கு எப்படி வந்துட்டு எப்படி இருந்து இவங்களுக்கு பெரிய ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறது. பட் இவங்க சாதிச்சிருக்காங்க, இது வந்துட்டு இது ஸ்டார்டிங் தான் தம்பி, இன்னும் நீங்கள் நிறைய இன்னும் நிறைய நிறைய சாதிக்கணும் மனசார வாங்க. அதனால் இ கிரேட் ரூம்பேட் பார்வதி ஆஃபீஸ் ஆஃபீஸ்.